हेलो फ्रेंड्स, वेलकम टू वीएम लिटरेसी चैनल। इनके नम्बर चैनल सिक्स्थ स्टैंडर्ड मैथ्स टर्म वन एक्सरसाइज 2.1 फिल इन द ब्लैंक्स एंड ट्रू और फॉल्स पाकला। फर्स्ट वन द लेटर्स ए बी सी एंड देन एक्स वाई इज़ और रिप्रेजेंट टू डैश। सो इंगे स्मॉल लेटर ए टू इज़ एद रिप्रेजेंट पन्नुदे अप्पडिनु सोल्लि केक्रांग। सो अलजीब्रा ले ए टू इज़ अप्पडिंगिर लेटर्स वंदु एद रिप्रेजेंट पन्नुदे अप्पडिना वेरियबल्स। ஓகேவா, வேரியபிள்ஸ் வந்து வேல்யூஸ் நம்ம கொடுக்க கொடுக்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ வேரியபிள்ஸ் அதை தான் மென்ஷன் பண்ணுது. செகண்ட் ஒன் த அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எஃப் டிக்ரீசஸ் பை ஃபைவ் இஸ் டேஷ். ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். இது வேர்பல் ஸ்டேட்மெண்ட், நம்ம இங்கே அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். எஃப் டிக்ரீசஸ், டிக்ரீசஸ் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் சைன் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், மைனஸ் சைன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ எஃப்ல இருந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு? ஃபைவ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம நம்பர்ஸில் ஸ்டே எக்ஸ்பிரஷனாக எழுதும் போது எப்படி எழுதுவோம்? எஃப் டிக்ரீசஸ்க்கு மைனஸ் சைன். எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு? ஃபைவ் டிக்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா. ஸோ எஃப் மைனஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். தேர்டு ஒன் த அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எஸ் டிவைடட் பை ஃபைவ் இஸ் டேஷ். சேம் இங்கே நமக்கு வேர்பல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, இது அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். எஸ் டிவைடட் பை ஃபைவ். ஸோ இதை ரெண்டு டைப்பாக எழுதலாம். எப்படின்னா எஸ் டிவைடட் பை ஃபைவ் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எழுதலாம். ஆர் நம்ம ஃப்ராக்ஷன் மாதிரி எழுதுவோம் இல்லையா, எஸ் டிவைடட் பை ஃபைவ். ஸோ ரெண்டு ஆன்சரும் நமக்கு கரெக்டு தான். தென் ஃபோர்த் ஒன், இஃப் ஏஸ் ஏஜ் இஸ் என் இயர்ஸ் நவ், செவன் இயர்ஸ் எகோ ஏஸ் ஏஜ் வாஸ் டேஷ். ஸோ இங்கே ஏவுடைய ஏஜ் வந்து இப்போ என் அப்படின்னா, செவன் இயர்ஸ் எகோ அப்படின்னா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஏழு வருஷத்துக்கு முன்னாடினா இப்போ இருக்கக்கூடிய ஏஜ்லேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்போ ரெடியூஸ் பண்ணும்போது எப்படி வரும்? இப்போத்திய ஏஜ் வந்து என் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செவன் இயர்ஸ் எகோ அப்படிங்கும்போது இப்போ இருக்கக்கூடிய ஏஜ்லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஸ்டேட்மெண்ட்லேருந்து அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம்? என் மைனஸ் செவன் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேவா. தென் லாஸ்ட் ஒன், இஃப் பி மைனஸ் ஃபைவ் கிவ்ஸ் டுவெல் தென் பி இஸ் டேஷ். ஸோ இங்கே பி அப்படிங்கிற வேல்யூலேருந்து ஃபைவை சப்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் நமக்கு டுவெல் அப்படின்னு சொல்லி கிடைக்குதுன்னா பியோடைய வேல்யூ என்னவா இருக்கும் அதை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு வேல்யூஸ் எதுனா பி மைனஸ் ஃபைவ் தட் இஸ் ஈக்குவல் டு டுவெல் இல்லையா. ஈக்குவேஷன் இந்த ஆர்டரில் தான் எழுத முடியும். ஸோ பியோடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மைனஸ் ஃபைவ் ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு மூவ் ஆகும். ஸோ மைனஸ் ஃபைவ் ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு மூவ் ஆகும்போது ப்ளஸ் ஃபைவ்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ டுவெல் ப்ளஸ் ஃபைவ் வி கெட் செவன்டீன். ஸோ பியோடைய வேல்யூ இங்கே என்ன? செவன்டீன். ஓகேவா. தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்கு. த லென்த் ஆஃப் பார்ட் பி இன் த பென்சில் இஸ் ஷோன் இஸ் ஏ மைனஸ் சிக்ஸ். ஸோ இங்கே இந்த பார்ட் பியுடைய வேல்யூ வந்து ஏ மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த பென்சிலுடைய டோட்டல் லென்த் வந்து சிக்ஸ், இங்கே ஏ போர்ஷன் மட்டும் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. நாம் ஃபைன் பண்ண வேண்டியது இந்த பி போர்ஷன் இல்லையா. ஸோ இந்த டோட்டல் லென்த்துலேருந்து ஏ போர்ஷனை சப்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு பி போர்ஷனுடைய வேல்யூ கிடைக்கும். அப்போ டோட்டல் லென்த் என்ன? சிக்ஸ். அப்போ சிக்ஸ்லேருந்து ஏவை மைனஸ் பண்ணும் இல்லையா. அப்போ சிக்ஸ் மைனஸ் ஏன்னு தான் நமக்கு ஆன்சர் வரணும். அப்போ தான் பியுடைய வேல்யூ கிடைக்கும். பட் இங்கே ஏ மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ ஆன்சர் நமக்கு இங்கே என்ன? ஃபால்ஸ். சரியா. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த காஸ்ட் ஆஃப் ஆப்பிள் எக்ஸ் அண்ட் த காஸ்ட் ஆஃப் பனானா இஸ் ருபீஸ் ஃபைவ் தென் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இங்கே ஆப்பிளுடைய காஸ்ட் எக்ஸ், பனானாவுடைய காஸ்ட் வந்து ஃபைவ்.
சோ டோட்டலா இந்த ரெண்டு ஃப்ரூட்ஸ் உடைய காஸ்ட் வந்து x plus 5 அப்படினு சொல்லி கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட் கரெக்ட்டா தப்பா சோ ஸ்டேட்மென்ட் வந்து கரெக்ட் தான் இந்த x அப்படிங்கற வேல்யூ தான் நமக்கு தெரியல அதனால தான் x plus 5 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ ஸ்டேட்மென்ட் நமக்கு இங்க கரெக்ட் சோ ஆன்சர் எப்படி எழுதலாம் ட்ரூ ஓகேவா தென் थर्ड वन பார்க்கலாம் 10 more to 3 times c so in the verbal statement ku inga algebraic statement kuduthirukanga so correct ah appdin solli check pannalam 10 more more appdina add sign so add sign da irukku 3 times c 3 times c appdina enna artham 3c appdin solli artham illaya so 3 times c plus 10 அப்படிங்கறதா இந்த verbal statement கான algebraic statement so இங்க 3c plus 10 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்களா இல்ல 10c plus 3 அப்படினு சொல்லி தான் இருக்கு so இந்த statement வந்து நமக்கு wrong so answer எப்படி எழுதலாம் false அப்படினு சொல்லி எழுதலாம் then fourth one if the cost of 10 rice bag is t then the cost of 1 rice bag is t divided by 10 ஓகேவா சோ ஒரு ரைஸ் பேக் உடைய காஸ்ட் வந்து t ரூபீஸ் அப்படினு சொல்லி எடுத்துட்டோம் அப்படினா sorry 10 ரைஸ் பேக் உடைய காஸ்ட் வந்து t ரூபீஸ் அப்படினு எடுத்துட்டோம்னா ஒரே ஒரு ரைஸ் பேக் உடைய காஸ்ட் அப்படிங்கறது இந்த ரெண்டு வேல்யூவை டிவைட் பண்ணனும் சோ அதை இங்க கொடுத்திருக்காங்க சோ ஸ்டேட்மென்ட் நமக்கு கரெக்ட் சோ ஆன்சர் ட்ரூ லாஸ்ட் ஒன் தி ப்ராடக்ட் ஆஃப் q அண்ட் 20 is 20q. Product ने नार्थो multiplication अपने नार्थो लिया. So product of q and 20 अपडिंगे बोलते 20 into q, q into 20, 20q अपडिंग सुलेदन करेक्ट. So इंगे statement वंदन हमारे correct. So answer एब्री इधला true अपडिंग सुलेदला. Okay वा? The explanation पुरंजर को अपडिंग नने करा. मारा काम है video को like पन्नगे, comment पन्नगे. VM Literacy channel को subscribe पन्नी कोंगे. Thank you for watching.